அப்படிதான் வந்து ஒரு அம்மா கேட்டாங்க. இந்த எக்கோட்டாலே வந்து ப்ரெசன்ட்லேயே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்களே, ப்ரெசன்ட்லேயே இருக்கணுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் ப்ரெசன்ட்லேயே இருக்கணும்னே முயற்சி பண்ணும்போதே அந்த ப்ரெசன்ட் வந்து ஃப்யூச்சருக்கு கொண்டு போயிடுறீங்க. உங்கள் முயற்சியை வந்து ப்ரெசண்ட்டை ஃப்யூச்சராக மாற்றிடுது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி ப்ரெசண்ட்டில் இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இருக்கிறதே ப்ரெசண்ட்டு தான். நீங்கள் முயற்சி பண்ணணும் ப்ரெசண்ட் வந்து ஃப்யூச்சராக மாறிடுதுன்னு சொல்லி சொன்னேன். ஓ அப்படியா என்னாங்க அவங்க. இப்போ அதே மாதிரி தான் என்ன சொல்லிச்சுன்னா, சில இதுகளில் வந்து அதை புக்கை படித்த பிறகு கூட இந்த கேள்விகள் வருது. ப்ரெசண்ட்டில் இருக்கணும் நிட்டத்தில் ஒரு எஃபர்ட் வருது. இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னு எஃபர்ட் பண்ணாலே ப்ரெசண்ட்டை ஃப்யூச்சராக மாற்றிடுறோம். அதனால் அது வந்து சில இதெல்லாம் நம்ம படிக்கும்போது சில சில கேள்விகள் வரும். இப்போ அந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்டனால தான் நமக்கு அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்தது. அதனால் வந்து எல்லாமே வைக்கலாம். இப்போ அதனால் வேறு அந்த நூல்கள் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு வந்து உண்மையிலேயே வந்து நிறையா வருவாய் ஏகப்பட்ட வந்தது நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நூல்கள்லாம் விற்க மாட்டோம். ஆனால் அதை நம்ம வந்து அதை பரப்பணுங்கிற நோக்கத்தில் வைக்கல, லாப நோக்கத்தில் வச்சிருக்கோம். பின்பற்றுங்கிற சொல்லல, அதையும் படிச்சுக்கிடுங்க. அதை புறக்கணிக்க சொல்லல. அதையுமே மேல்